ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்று அன்பியங்கள் திருச்சபை வடிவ அமைப்புகளின் சங்கமம் என்ற தலைப்பில் பார்ப்போம். 1962 முதல் 1965 வரை நடைபெற்ற ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் திருச்சபையின் வரலாற்றில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. அது திருச்சபை இயலில் இறையலாளர்கள் கண்ட மாபெரும் வடிவ அமைப்பு ரீதியான மாற்றத்தை தான் குறிக்கும். திருச்சபையின் அமைப்பும் பணியும் புதிய கண்ணோட்டம் பெற்றன. படிநிலை அமைப்பு வடிவ நிறுவனமயமாகியிருந்து வந்த பாரம்பரிய திருச்சபை இறைமக்கள் இயக்கம் என்ற புரட்சிகரமான மாற்றம் பெற்றது. நிறுவனத்தன்மைகளான சட்டம், சம்பிரதாயம், வழிபாடு, அருள் அடையாளங்களை மட்டும் முதன்மைப்படுத்தி விசுவாசிகளை மையப்படுத்ததாக நிலை மாறி பொதுநிலையை மையப்படுத்தி அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்கு ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் அடித்தளமிட்டது என்று கூறலாம். ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தின் அடிப்படை கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் வைத்து பார்க்கையில் ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் திருச்சபை இயலுக்காக கூட்டப்பட்ட சங்கம் போன்றே தோன்றுகின்றது. தமதிருத்துவம், மனுவரு, இறையருள், மீட்பு, விசுவாசம் போன்றவைகள் மட்டுமே மறைப்பொருட்கள் என்ற சிந்தனை வளர்ந்து திருச்சபையும் ஒரு மறைப்பொருள் என்ற கோணத்தில் 20ஆம் நூற்றாண்டு இறையலாளர்கள் சிந்தித்தனர். இதன் பயனாக திருச்சபையில் காணக்கூடிய காண முடியாத பொக்கிஷங்களை இறையலாளர்கள் ஆய்ந்து அறிவர். திருச்சபையின் வடிவமைப்பு பிற சபைகள் உலகு மற்றும் இறையரசுடான உறவு மற்றும் மறுவாழ்வு பற்றியும் இறையலாளர்களின் சிந்தனை வளர்ந்தது. நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கவுள்ள திருச்சபை வடிவ அமைப்புக்கள் தென்னமெரிக்க நாடில் உருவான அன்பியம் அல்லது அடித்தள திருச்சபை அமைப்புகளைப் போன்று காணப்படாவிட்டாலும் திருச்சபை வடிவ அமைப்புகள் பற்றிய ஆழ்ந்த அறிவு அன்பியங்கள் குறித்த தெளிவிற்கு இட்டு செல்லும். இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அடித்தள திருச்சபை சமூகங்கள் என்பது பக்த சபையோ சபக்குழுவோ இயக்கங்களோ அல்ல. மாறாக அன்பியம் என்பது திருச்சபையாக வாழும் முறை என்ற உயர்வான கண்டுபிடிப்பையும் பெற முடிந்தது. எனவே நாம் இந்த தலைப்பிலே சிறப்பாக மறைப்பொருள் சமூகம் என்னும் வடிவ அமைப்பு அடித்தள திருச்சபை சமூக அமைப்பிற்கு நெருங்கிய தொடர்புள்ளது என்பதையும் பார்க்க முடியும். காரணம், அன்பியங்கள் என்பது ஒரு பங்கை பொறுத்தவரை சமூகங்களின் சமூகமாகும். மேலும் நாம் காணவுள்ள திருச்சபையின் வடிவ அமைப்புகள் ஒவ்வொன்றும் திருச்சபையின் பேருண்மனை விளக்க முற்பட்டாலும் திருச்சபை ஒரு மறைப்பொருள் என்ற உண்மையை விளக்க முடியாமல் தத்தளிக்கும் உண்மையை உணர முடிகின்றது. ஆதி திருச்சபை நெருங்கிய தொடர்புடைய அமைப்பு என்றால் அது அன்பியங்கள் எனப்படும். அடித்தள திருச்சபை சமூகங்கள் என்பது மிகையாகாது. காரணம், அன்பியங்கள் தொடக்க திருச்சபையை ஒத்துள்ளதுடன் திருச்சபையின் அனைத்து வடிவ அமைப்புகளையும் உள்ளடக்கியுள்ளது என்பதே அதன் சிறப்பாகும். நிறுவனமயமான திருச்சபை. பாரம்பரியமாக நம்மால் பராமரிக்கப்பட்டு வந்த திருச்சபை வடிவ அமைப்பு இதுவே. பெரும்பான்மையான குருக்களும் பொதுநிலையினரும் இந்த திருச்சபை வடிவ அமைப்பு இறையியல் படிதான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளனர். பல நூற்றாண்டுகளாக திருச்சபையலை நீண்ட காலத்திற்கு ஆக்கிரமித்து வந்த திருச்சபை ஒரு நிறைவான சமூகம். இதே திருச்சபையின் நிறுவனத்தன்மையான படிநிலை அமைப்பை குறிக்கின்றது. ஆகிந்த வடிவ அமைப்புப்படி திருச்சபை என்பது சட்டங்களையும் ஒழுங்குகளையும் அரசு மற்றும் அரசியல் அமைப்பையும் உடைய ஒரு முறைமையான சமூகம். அதாவது திருத்தந்தையை தலைமையாகவும் பொதுநிலையினை கடைமட்டத்தில் கொண்ட கோபுரத்தன்மையுடையது திருச்சபை என்று பொருள்படும். கிறிஸ்தியல் படி இறைவாக்கியரும் குருவும் அரசருமான கிறிஸ்து போதிக்கும் அர்ச்சிக்கு மற்றும் ஆளும் பணியை கொண்டுள்ளார். இப்பணிகளை தந்தையிடமிருந்து தாம் பெற்ற அதிகாரத்துடன் கிறிஸ்து நிறைவேற்றுவது போல கிறிஸ்துவும் திருச்சபை அதிகாரிகள் சட்ட எல்லை பகுதி அதிகாரிகள் மீதும் அதே அதிகாரத்தை பொழிந்துள்ளார். இதன்படி திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஆகியோர் தங்களது சட்ட எல்லை பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதற்குரிய அதிகாரமுள்ளவர்களாக உள்ளனர். இப்படி சட்டங்கள் சம்பிரதாயங்களின் அடிப்படையில் இயங்கும் நிறுவனமயமான திருச்சபை போதனைகள், அருளடையாளங்கள், நிர்வாகம் பற்றி மட்டுமே கவலையுடையதாக இருந்தது. இதன் விளைவால் திருச்சபையில் குருகுலத்தார் பலமிக்க சக்தியாகவும் பங்கேற்க காணப்படாத அதிகாரமற்ற நிலையில் பொதுநிலையினர் இருக்க வேண்டியிருந்தது. இந்த கருத்தை மேலும் வலியுறுத்தும் விதமாக முதலாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை உண்மையான ஒரு சமூகத்துக்குரிய எல்லை கூறுகளையும் கொண்டுள்ளது.
கிறிஸ்து இந்த சமூகத்தை வரையறுக்காமலோ அமைப்பின்றியோ விட்டுவிடவில்லை. அவர் தம்மை அதன் வாழ்வாக்கினார். அவரது விருப்பமே திருச்சபையின் அமைப்பை உறுதி செய்து அதற்குரிய அரசியல் அமைப்பு சட்டங்களையும் வழங்குகின்றது. திருச்சபை ஒரு தனிப்பகுதி மட்டுமோ அல்லது வேறு சமூகத்தின் அங்கமோ கிடையாது. திருச்சபை தன்னிலேயே ஒரு நிறைவான மற்ற மனித சமூகங்களிலிருந்து வேறுபட்ட மற்ற சமூகங்களை விட உயர்வான சமூகம் என்று உறுதிப்படுத்தியது. இப்படி திருச்சபை முற்றிலுமாக நிறுவனமயமாகிவிட்டதால் உலகை ஒரு பொருட்டாக கருதாதுடன் உலகின் மீது அதிகாரமுள்ள ஒரு நிறுவனமாக காட்டிக்கொண்டது. இந்த திருச்சபை வடிவ அமைப்புக்கும் அடித்தள திருச்சபை சமூகத்திற்கும் ஆதாள பாதாள இடைவெளி காணப்படுகின்றது. திருச்சபை ஒரு சமூகமாகவும் சமூகங்களின் சமூகமாகவும் வெளிப்படுத்தி திருச்சபையாக வாழும் புதிய முறை என்னும் அன்பியங்களின் அடிப்படை கண்ணோட்டத்திற்கு திருச்சபை ஒரு நிறுவனம் என்னும் திருச்சபை வடிவ அமைப்பு முற்றிலும் மாறுபட்டே உள்ளது. அதே வேளையில் அன்பியங்கள் திருச்சபை தலைவர்களின் உற்சாகத்துடனும் உதவியுடனுமே தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது. பொதுநிலருக்கும் அன்பிய அங்கத்தவர்களுக்கும் குருக்கள் துறவியர் மிகப்பெரிய தூண்டுதலாகவும் ஊக்குவிப்பாகவும் இருக்கின்றனர். திருச்சபை தலைவர்கள் அன்பியங்கள் மீது அதிகாரமுடையவர்கள். அன்பியம் திருச்சபையின் சக்திமிக்க அங்கம் என்ற வகையில் திருச்சபை தலைவர்களின் அதிகாரத்திற்கு தலை வணங்குகின்றது. அன்பியம் என்பது திருச்சபைக்கு மாற்றாக இயங்க முடியாது. மாறாக அன்பியம் திருச்சபையின் சக்திமிக்க அமைப்பாக இருந்தது. திருச்சபையாக வாழும் புதிய வாழ்க்கை முறை கெட்டு செல்கின்றது. அன்பியங்கள் அர்த்தம் பெறுவது திருச்சபைக்குள்தான். இந்த திருச்சபை ஒரு நிறுவனம் என்ற திருச்சபை வடிவ அமைப்பு அடித்தள திருச்சபை சமூகங்களை புரிந்து கொள்ளவோ செயல்படுத்தவோ பெரிய அளவில் உதவும் வடிவ அமைப்பல்ல. திருச்சபை ஓர் அருள் அடையாளம். கிறிஸ்துவில் திருச்சபை ஒரு அருள் அடையாளமாக அல்லது அருங்குறியாக கடவுளுக்கும் மனிதனத்துக்கும் இடையான நெருங்கிய உறவின் ஊடக கருவியாக உள்ளது என்கின்றது ரெண்டாம் வத்திக்கான் சங்கம். திருத்தந்தையர்கள் புனித சிப்ரியன், புனித அகுஸ்தினார், ஏன் புனித தாமஸ் அக்யூனாஸ் போன்றவர்களின் கருத்தான திருச்சபையோர் அருளடையாளம் என்பதைத் தொடர்ந்து திருச்சபை ஏற்று கடைபிடிப்பதையே மேற்கூறிய ரெண்டாம் வத்திக்கான் சங்க வரிகள் கூறுகின்றன. ஹென்றி த லுபேக் திருச்சபை தந்தையர்கள் மற்றும் கிறிஸ்துவுக்கு பின் 600 முதல் 1500க்குட்பட்ட வரலாற்றுக்கால ஆதாரங்களை மையப்படுத்தி திருச்சபையோர் அருளடையாளம் என்னும் திருச்சபை வடிவமைப்பிற்கு சிறப்பான விளக்கம் அளிக்க முயன்றுள்ளனர். இவரது கருத்துப்படி இந்த திருச்சபை வடிவமைப்பு கிறிஸ்தியல் மற்றும் திருச்சபையல் என்ற இரண்டு கண்ணோட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. நமக்கு கடவுளின் அருளடையாளமாக உள்ளார். கிறிஸ்தியல் திருச்சபை நமக்கு கிறிஸ்துவின் அருளடையாளமாக உள்ளது. அருள் அடையாளங்கள் அடிப்படையில் திருச்சபையின் அருளடையாளங்களாகும். இந்த அருளடையாளங்கள் திருச்சபையின் மீதே தமது அருள் ஆற்றலை பெறுகின்றன. அவற்றின் வழியாக திருச்சபையும் தான் ஓர் அருளடையாளம் என்னும் நிலையை அடைகிறது என்கிறார் ஹென்றி த லுபேக். திருச்சபை ஒரு அருளடையாளம் என்னும் திருச்சபையுடைய அமைப்பு திருச்சபை ஒரு நிறுவனம் என்ற வடிவ அமைப்புடனும் திருச்சபை ஒரு சமூகம் என்ற வடிவமைப்புடனும் ஹென்றி த லுபேக் கருத்துப்படி தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறது. திருச்சபை ஒரு நிறுவனம் என்னும் வடிவ அமைப்பு திருச்சபை சமூக கண்ணோட்டத்தை வலியுறுத்துகிறது. திருச்சபை தன்மையை விட திருச்சபையின் சமூக கண்ணோட்டத்தையே வலியுறுத்துகின்றது. திருச்சபை ஒரு அருளடையாளம் என்னும் திருச்சபை வடிவமைப்பில் விசுவாசியின் சமூகம் பல்வேறு அழைத்தல்கள் பணிகளிலிருந்து ஒன்று கூடி வருவதை விளக்குகின்றது. லியானோட பஃப் கொங்கார் மற்றும் ஹிலபெக்ஸ் போன்றோர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மேற்கொண்ட மனிதவளம் அணுகுமுறை ஆய்வை இந்த திருச்சபை வடிவ அமைப்பு விளங்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருச்சபை வடிவமைப்பில் நற்கணிதான் மையம். இதை விளக்க அவ்ரி டல்லஸ் ஹென்றி த லுபேக் மேற்கோள் காட்டி கிறிஸ்து கடவுளின் அருளடையாளம் என்றால் திருச்சபை கிறிஸ்துவின் அருளடையாளம். திருச்சபை கிறிஸ்துவின் பிரதிநிதி. திருச்சபையின் பாரம்பரிய முழு அர்த்தத்தில் திருச்சபை உண்மையிலேயே கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்துகின்றது. திருச்சபை கிறிஸ்துவின் பணிகளை மட்டும் தாங்கிச் செல்லவில்லை, மாறாக கிறிஸ்துவின் தொடர்ச்சியாக உள்ளது என்கின்றார். உண்மையில் கூற வேண்டுமானால் எந்த ஒரு மனித நிறுவனமும் அதன் நிறுவனத்தின் தொடர்ச்சியே என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பிய திருச்சபையும் ஓர் அருளடையாளம் வடிவ அமைப்புமாகும். அடித்தள திருச்சபை சமூகங்களுக்கும் திருச்சபை ஓர் அருளடையாளம் என்னும் வடிவ அமைப்பிற்கும் உள்ள தொடர்பு என்ன? அன்பியங்கள் பற்றிய விழிப்பு பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அன்பியங்கள் தங்களை திருச்சபையாகவே பார்க்கின்றனர்.
திருச்சபையின் பார்க்கக்கூடிய நிறுவன சமூக உடலின் ஓர் அங்கமாகவும் வெளிப்படுத்துகின்றன. அன்பியங்கள் திருச்சபையோர் உண்மை என்பதை குறிப்பிடத்தக்க வழியில் உணர்த்தும் ஊடகங்களாக இருக்கின்றன. திருச்சபையோர் அருடலையாளம் என்னும் திருச்சபை வடிவ அமைப்பு அடித்தள திருச்சபை சமூகங்களுக்குள் மறுபடியும் தோன்றி தனது குறிப்பிடத்தக்க நிறைவான தன்மைகளை பெற்றுக்கொள்கின்றது. ஒரு வகையில் அடித்தள திருச்சபை சமூகங்கள் பொதுநிலையினர் மற்றும் ஏழைகள் திருச்சபையில் கொண்டிருக்க வேண்டிய திருச்சபையாக வாழும் திட்டத்திற்கு உருக்கக்கூடியதென்ற விதத்தில் இந்த அடித்தள திருச்சபை சமூகங்களே திருச்சபையோர் அருள் அடையாளமாக விளங்க காரணமாகின்றது. அடித்தள திருச்சபை சமூகங்களில் பொதுநிலையினர் மற்றும் ஏழைகள் அச்சமூகங்களின் அடிப்படை உண்மைகளை பகிரக்கூடியவர்களாக உள்ளனர். உலகில் ஏழைகளாகவும் திருச்சபையில் பொதுநிலையாகவும் உள்ள மக்கள்தான் அந்த சமூகங்களின் அடித்தளம். அடித்தள திருச்சபை சமூக திருச்சபையாக வாழ விரும்பும் ஆயர்கள், குருக்கள், துறவியர் கிறிஸ்துவின் வறுமை தன்மையை தங்களது ஏழ்மை வாழ்த்தை பாட்டால் வாழ்வாக்க ஈர்க்கப்படுகின்றார்கள். மற்றொரு வகையில் அடித்தள திருச்சபை சமூகங்கள் ஏழ்மையின் காரணமாக அநீதியும் அடக்குமுறையும் தலைவிரித்தாடும் உலகில் திருச்சபையோர் அருள் அடையாளமாக விளங்கச் செய்கின்றன. அன்பியங்கள் உலகில் ஏழைகள் எளியவர்கள் மத்தியில் திருச்சபை அருள் அடையாளமாக நிலைநிறுத்தி அவர்கள் சமய சமூக மற்றும் அரசியல் அந்நியப்படுத்தல்களிலிருந்து விடுவிக்க போராடுகின்றன. எனவே அடுத்தள திருச்சபை சமூகங்கள் உலகில் கிறிஸ்துவின் விடுதலை அளிக்கும் மீட்பளிக்கும் அருளின் பயனளிக்கக்கூடிய அருங்குறியாக உள்ளன. அருளடையாளங்களை மையப்படுத்தி வாழும் கத்தோலிக்க பின்னணியில் உருவானதான் அடித்தள திருச்சபை சமூகங்கள். ஆனால் தொடர் நற்செய்தி மற்றும் விசுவாச கல்வி உற்றலில் அன்பியங்களால் ஈடுபட முடியவில்லை. எனவே அந்த அடித்தள சமூகங்கள் தங்களது செயல்பாடுகளில் அருளடையாளம் நிறைவேற்றும் பணியை விட திருச்சபையாக மக்களை கட்டி எழுப்பும் பணியில் ஈடுபாட்டு தொடங்கியது. அருளடையாள நிறைவேற்றலில் அருட்பணியாளர்களின் ஆதிக்கமோ அல்லது மையமோ மேலேங்கி உள்ளதையும் மாற்றியமைக்க முடியாதையும் அன்பியங்கள் உணரத் தொடங்கின. கிராமங்களின் சரி, நகரங்களின் சரி, மரைக்கல்லி பயிற்சி வழியாக அருள் அடையாளங்களை பெற விசுவாசிகளுக்கு தகுந்த தயாரிப்பு வழங்கப்படுவதில்லை. அருளடையாளம் நிறைவேற்றல் திருச்சபையின் நோக்கம், அருளடையாளங்களின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வற்ற நிலையிலேயே ஒரு சடங்கு போல் நடைபெற்று வந்தது. காரணம், அருளடையாள தயாரிப்பு முற்றிலுமாக அர்ச்சிக்கப்பட்ட பணியாளர்களின் கைகளிலே இருந்ததும், குருக்களின் குறைவான எண்ணிக்கையும் அருளடையாள முறையான தயாரிப்பிற்கு வழி வகுக்கவில்லை. இன்று அருளடையாள நிறைவேற்றலுக்கு அன்பியங்கள் அளப்பரிய தொண்டாற்றுகின்றன. இதுவரை மறைக்கல்லி வழிபாட்டு நிகழ்ச்சிகள், விழாக்கள் போன்ற திருச்சபை ஓர் அடையாளமாக வெளிப்படுத்தி வந்த காரணிகள் குறுமதவரின் பிடியிலிருந்து வந்தது. தற்போது அன்பியங்களின் கைகளுக்கு மாறியுள்ளது. இன்று அன்பிய உறுப்பினர்கள் நோயாளிகளை பராமரித்தல், நற்கருணை பணியாளர் பணி மற்றும் திருமுழுக்கு உறுதிப்பூசல் நற்கருணை முதலிய அருளடையாளங்களுக்கு விசுவாசிகளை தயாரிக்கும் பணி, அடிப்படை தனி மனித மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களின் நல்வாழ்வு பணி போன்றவைகளை செய்து வருகின்றன. இந்த வடிவமைப்பில் அன்பியங்கள் குருக்களின் பணியையோ அதிகாரத்தையோ ஆக்கிரமிப்பதில்லை. மாறாக திருச்சபை ஓர் அருள் அடையாளம் என்பதை திருச்சபையாக அருள் அடையாளங்களை படி வாழ உதவும் கரங்களாக உள்ளன. இந்த அடித்தள சமூகங்கள் அடித்தள மக்களுக்கு திருச்சபையின் அமைப்பாகவும் அருளின் ஊற்றாகவும் உள்ளன. அன்பியம் எனப்படும் அடித்தள திருச்சபை சமூகங்கள் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. ஆனால் அன்பியங்களை ஊக்கப்படுத்துவதும் வளர்த்தெடுக்கும் தரம் வாய்ந்த குருக்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக இல்லை. இங்கே நாம் குறிப்பிட விரும்புவது குருத்துவ பணியாளரின் தரத்தின் தன்மையோ எண்ணிக்கை குறைவோ அல்ல. மாறாக அன்பிய வழி திருச்சபையாக வாழ வழிகாட்டும் சூழல் அமைப்பு ஏற்ற குருத்துவ பயிற்சி பெற்ற குருக்களின் எண்ணிக்கை குறைவு என்பதையாகும். திருச்சபையூர் அருளடையாளம் என்னும் திருச்சபை வடிவமைப்பில் அருளடையாளங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அருளடையாள மீட்பின் கருவியாகவும் அதை பெற்றுவிட்டால் போதும் மீட்படைந்து விடலாம் என்ற விண்ணகத்தை முன்கூட்டியே உறுதி செய்து கொள்ளும் முன்பதிவு கருவியாகவும் கருதப்பட்டது. அருளடையாளங்களின் ஆழமான விசுவாச உண்மைகளை அறிந்து வாழ்வன் தொடர்புபடுத்தப்படாத வழிபாட்டு பொருளாகவே அருளடையாளங்கள் இருந்தன. மக்கள் மையமாகாமல் குருவானவரே மையப்பொருளாக இருந்தார். இந்த திருச்சபையுடைய அமைப்பு கிறிஸ்தவ வாழ்வுடன், கிறிஸ்தவருடன் உறவு வாழ்வுடன், சமூக வாழ்வுடன் தொடர்பற்ற நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அன்பியம் எனப்படும் அடித்தள திருச்சபை சமூகம்தான் அருளடையாளங்களை தகுதியான வகையில் மக்கள் பெற தயாரிக்கும் தளங்களாக மாறியுள்ளது.
திருச்சபை ஒரு தூதர். இந்த திருச்சபை வடிவமைப்பு படி திருச்சபை அடிப்படையில் இறைவார்த்தையை தாங்கி சென்று அதை அறிவிக்கும் தூதர். மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காகவே திருச்சபை இறைவார்த்தையை பெற்றுள்ளது. இறைவார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூடி வர அழைப்பு விடுத்து ஒன்று கோட்டி விசுவாசத்திலும் நட்புறவிலும் இறைவார்த்தையின் ஆற்றலால் நிலைத்திருக்கச் செய்வதே திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியாகும். ஆக இறைவார்த்தை தான் திருச்சபை உருவாக்கும் காரணி. திருச்சபை தன்னை பற்றி அறிவிக்கும் தூதர் அல்ல, மாறாக இறைவார்த்தையின் தூதர். எனவே திருச்சபையில் கண்ணோட்டத்தில் இறைவார்த்தை தான் திருச்சபையின் மறைவுண்மைக்கும் இறைவா குறைப்பிற்கும் மறைபரப்பிற்கும் முக்கிய மையமாக உள்ளது. திருச்சபை ஒரு நிறுவனம் மற்றும் திருச்சபை ஒரு அவரடையாளம் ஆகிய இரண்டு திருச்சபை வடிவ அமைப்புகளும் கத்தோலிக்க மண்ணில் முளைவிட்டு அதிலேயே வளர்க்கப்பட்ட திருச்சபை வடிவ அமைப்புகள். ஆனால் திருச்சபை ஒரு தூதர் என்னும் வடிவமைப்பு புரொட்டஸ்தாந்து சிந்தனையாளர்கள் ஆன கால்பர்த் மற்றும் ருடால்ஃப் ஃபுல்ட்மேன் போன்றவரின் கருத்துக்களில் வெளிப்பட்ட சிந்தனையாகும். திருச்சபைகளுக்கிடையே இறைகள் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் கடந்த அரை நூற்றாண்டுகளில் இந்த இறையியல் அமைப்புகள் கத்தோலிக்க இறையுடன் இணையத் தொடங்கின. குறிப்பாக இரண்டாம் பத்திகான் சங்கத்தின் கிறிஸ்தவ சபையினுடைய உறவு இறையியலில் காண முடிகின்றது. இந்த திருச்சபை வடிவமைப்பின் தாக்கம் கத்தோலிக்க திருச்சபை விபிலியம் மற்றும் விபிலியம் சார்ந்த ஆய்வுகள் பற்றிய கண்ணோட்டத்தின் மாற்றங்களில் காண முடிகின்றது. அடித்தள திருச்சபை சமூகங்களின் வாழ்விலும் அதன் திருச்சபை தன்மையிலும் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை அதிகமாக வலியுறுத்துவது கடினமாகும். அன்பியங்களுக்கு இறைவார்த்தை உடனடி வழிகாட்டியாகவும் அன்பிய உறுப்பினர்களை சமூகமாக வாழ தூண்டக்கூடிய ஊட்டமளிக்கக்கூடிய உயிர்த்துணரச் செய்யக்கூடிய பெரும் சக்தியாகவும் உள்ளது. சமூகத்தின் கிரியா ஊக்கியாக உள்ளது இறைவார்த்தை. அருளடையாளங்கள் வழிபாடுகளில் இறை சமூகத்திற்கு கிடைப்பதை விட இறைவார்த்தை எளிதாக கிடைக்கின்றது. அன்பியங்கள் இறைவார்த்தைக்கு தரும் முக்கியத்துவத்துக்கும் புரொட்டஸ்தாந்து இறையிலாக இறைவார்த்தைக்கு தரும் முக்கியத்துவத்துக்கும் ஏகபோக வித்தியாசம் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இறைவார்த்தையானது திருச்சபையின் கரங்களிலிருந்து புறப்பட்டது, திருச்சபையின் கரங்களில் உள்ளதென்பதை அடித்தள திருச்சபை சமூகங்கள் உணர்ந்துள்ளன. காரணம், திருச்சபைக்குள் தங்களை அடையாளம் கண்டு கொள்வதுடன் வெளிப்படையான முழு ஆதரவையும் பெறுகின்றன. இந்த நிலைப்பாடு திருச்சபை நிரந்தரத்தன்மையையும் இறைவார்த்தை அதனிடம் வழங்கப்பட்டுள்ளதையும் திருச்சபை முகவராக இருந்து இறைவார்த்தை விளக்கத்தை கண்காணித்து வருவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பியங்களில் விவிலியத்தின் வழியாக இறைவார்த்தை வாசிக்கப்பட்டு செபிக்கப்பட்டு மக்களின் நேரடி அன்றாட வாழ்வுடன் தொடர்படுத்தி சிந்திக்கப்படுகிறது. வேறு விதமாக கூறப்படுமானால், அன்பியங்களில் அன்பிய உறுப்பினர்களின் வாழ்வும் திருச்சபையும் மையமாக்கப்பட்டு இறைவார்த்தை வாசித்து செபித்து இறைவார்த்தையுடன் தொடர்படுத்தி சிந்திக்கப்படுகிறது எனலாம். அப்படியானால் அன்பியங்களுக்கு விவிலியம்தான் இறைவாக்கு. நன்றி.